வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காயத்ரி தமிழ் சேனல். நம்ம சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி ஏர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மணி ஏர்னிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல, வேறு லெவல் மணி ஏர்னிங் தான். இந்த வீடியோ யாருக்குன்னா வீட்டிலிருந்தே எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கவங்களும், இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு பார்ட் டைம் ஜாபாக மொபைல்லேருந்து நான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த ஏர்னிங் ஒர்க் ஆகும், எந்த ஒரு கவலையும் வேணாம். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, நான் இந்த ஆப்ஷன் மூலமாக நான் போய் இன்றைக்கி 120 ரூபா மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரே நாளில் 120 ரூபா மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். பாப்பா பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணி எந்தெந்த மூலியமாக நான் இந்த மாதிரி பணம் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். அப்போ தான் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு, அப்போ தான் இது மூலிமா எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் யூஸாக இருந்தால் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆப் வச்செல்லாம் ஏர்ன் பண்ண போகிறதில்ல, இப்போ வந்து நம்ம ஒரு வெப்சைட் மூலமா தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன எதுக்கு, அந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வெப்சைட் எதுக்குன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் வெப்சைட் தான். கேம் விளாட தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம் விளாடாமல் ரெஃபர் பண்ணியே எப்படி அதிகமாக காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது ஒரு டஸ்டடான வெப்சைட் தான், எந்த இது ஃபேக்கும் கிடையாது. சரி வாங்க எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தந்திருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இந்த கேம்ஸ் ஜாப்போட வெப்சைட்டோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம இது மூலிமா தான் இப்போ ஏர்ன் பண்ண போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஏர்னிங் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது எப்படின்னு. இப்போ அதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியில் ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தா போதும், நீங்கள் லாகின் சக்ஸஸ் ஆயிரும். நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி உள்ளே போயிருங்க. அவ்வளோதான், இதுதான் மெயின் பேஜ், என்ட்ரன்ஸ் பேஜ் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கேம்ஸ் தான், எல்லாமே ஈஸியான கேம்ஸ் தான், எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உட்காந்த இடத்துல சும்மா ஈஸியாக கேம் விளாண்டு ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சரி வாங்க இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சைடில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்தோடனே வித்ட்ரா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவங்க ஈஸியாக வித்ட்ரா பண்ணுறதுக்காக அவங்க ஈஸியாக கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட பேடிஎம் இருந்தால் ஈஸியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித்தின் செகண்ட்ஸில். அப்படியே உங்களுக்கு பேடிஎம்மில் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நான் பேடிஎம் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வின்னிங் பேலன்ஸ் அவங்ககிட்ட 1 ரூபா இருந்தால் கூட நீங்கள் பேடிஎம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக பண்ணியே காட்ட போகிறேன், பேடிஎம் வித்ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, நான் பேடிஎம்முக்கு வித்ட்ரா பண்ணி காட்டுறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஏர்டெல் பிஎஸ்என்எல். உங்களுக்கு எதாவது ஆஃபர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வின்னிங் பண்ண அமௌண்ட் வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கூப்பன்லாம் தருவாங்க. அப்புறமா நீங்கள் இதில் இது மூலிமா நீங்கள் ஏதோ டோக்கன் அப்புறமா ப்ரோமோ கேஷ் வச்சு நீங்கள் எதுவுமே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வின்னிங் அமௌண்ட் வச்சு தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். டோக்கன்னா என்னென்னு பார்த்தரலாம். டோக்கன் எதுக்குன்னா நீங்கள் கேம் விளாட போகிறீங்கன்னா நீங்கள் பணம் கட்டி விளாட தேவையில்ல. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் முத முறையே கேம் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் காசு கட்டி விளாடாமல் நீ இந்த டோக்கன் வச்சு விளாட்லாம். நீங்கள் போக போக நீங்கள் டோக்கன் வச்சு விளாண்டு நீங்கள் அது காசு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டி விளாட்லாம். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கேஷ், அது பக்கத்தில் டோக்கன் இருக்குது. இப்போ நான் அந்த கேஷுக்கு இதை கிளிக் பண்ணுறேன். என்கிட்ட ஆல்ரெடி 2 ரூபா இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கேஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட பேடிஎம் இருந்துச்சுன்னா பேடிஎம்லேருந்து நீங்கள் காசு ஆட் பண்ணி கேம் விளாண்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு கேமோட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேங்கில் இருந்தோ இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணி நீங்கள் அதாவது காசு நீங்கள் ஆட் பண்ணி கேம் விளாட ஆரம்பிச்சிக்கலாம்.
அப்புறம் வேறு நேரம் பார்க்கலாம். அங்கே சைடில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கீழே வாங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தெரியும் ஸ்பின் த வீலுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஜீன் போட்டிருக்கு, எல்லாமே டோக்கன் தான். நீங்கள் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பணமாக தருவாங்க. நான் கொஞ்சம் விளாண்டனால எங்களுக்கு டோக்கனை தந்துருக்காங்க. நீங்கள் டெய்லி ஸ்பின் பண்ணலாம். அதில் 2 கிடச்சிருக்கு டோக்கனு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காசை தருவாங்க, 2 ரூபா 3 ரூபான்னு தருவாங்க. உங்களுக்கு லக்கு இருந்தால் 10 ரூபா கூட தருவாங்க, அது உங்கள் லக்கு தான். நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரி, இப்போ வாங்க முக்கியமான ஒன்றை பார்த்துருவோம். நீங்கள் அதிகமாக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வழி தான், நீங்கள் பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன், அதான் முக்கியமானது உங்களுக்கு. நீங்கள் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணால் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் 2 ரூபா தருவாங்க. அவங்க உங்களோட லிங்கில் மூலிமா அங்கே வெப்சைட்டில் போய் இல்லை லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறமா அவங்க ஏதாவது ஒரு கேம் போட்டாங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா ஆட் திரும்ப ஏறும். அப்புறமா அவங்க ஏதாவது ரெஃபரல் பண்ணி அதாவது நீங்கள் அவங்க வின் பண்ணி ஏதாவது வித்ட்ரா பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா திரும்ப உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு 5 ரூபா. அதுவும் இல்லாமல் அவங்க எப்பப்போலாம் கேம் போடுறாங்களோ அப்பப்போ உங்களுக்கு காசு ஆடாயிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி ஏர்ன் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக வரும். நான் இப்போ ஷேர் பண்ணி எப்படி ரெஃபர் பண்ணி உங்கள் இதுக்கு இதில் காசு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ உடனே 2 ரூபா ஆட் ஆகும். பாருங்கள், நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டெபாசிட் அண்ட் ப்ரோமோ பேலன்ஸை போட்டு 2 ரூபான்னு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டு போட்டு 0 இருக்குது. இப்போ நான் ரெஃபர் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, இப்போ நான் அது மூலிமா ரெஃபர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கேஷ்னு போட்டு 2 ரூபான்னு இருக்குது, இங்கே டோக்கன் போட்டு 71 ரூபான்னு இருக்குது. நீங்கள் அதே பாருங்கள் ஒன்றும். அவ்வளோதான், ஓடிபி வந்துருச்சு, நான் டைப் பண்ணுறேன். அவ்வளோதான், சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே இதை பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கேஷ்னு போட்டு 4 ரூபா ஆட் ஆயிடுச்சு. இப்போ சைடில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வின்னிங் பேலன்ஸை போட்டு 2 ரூபா கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ தான் கிட்ட என்கிட்ட ஒரு மொபைல் இருந்துச்சு, அதை வச்சு தான் இப்போ ரெஃபர் பண்ணேன். இங்கே உடனே காசு ஆட் ஆயிடுச்சு. வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு காசு ஆட் ஆயிரும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நான் அந்த காசு எப்படி நான் பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் இந்த வித்ட்ரா டூ பேடிஎம்னு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் வின்னிங் பேலன்ஸ் 2 ரூபா இருக்குது. இதில் போய் என்டர் அமௌண்ட் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் 2 ரூபா கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ 2 ரூபாயே வித்ட்ரா பண்ண போகிறேன். இப்போ வித்ட்ரான்னு கொடுங்க, கேட்பாங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மெசேஜ் வரும் பாருங்க எனக்கு, அவ்வளோதான் வந்துருச்சு. பேடிஎம்மில் தான் எனக்கு மெசேஜ் வந்து மெசேஜ் வந்திருக்கு. கேம்ஸ் ஆஃப் ஹேஸ் ஆடட் 2 பீசட் போட்டு எனக்கு வந்திருக்கு, பேடிஎம் வாலெட்டில் அப்டேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ பேடிஎம்மில் ரெஃப் வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ உடனே காசு ஆட் பண்ணிட்டாங்க, இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணலாம் காசை. நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கேம் விளாண்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோக்கன்ஸ் அப்புறம் அந்த காய்ஸை வச்சு நம்ம என்னென்ன வேறு மாதிரி என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சைடில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பஜார்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாண்டிஸ்க் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ், கீழே பவர் பேங்க்கு, எம்ஆர்எஃப் கிரிக்கெட் பேட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு காசு இருந்தால் அப்புறமா உங்களோட டோக்கன் இருந்தால் நீங்கள் இதில் இது மூலிமா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இப்படி வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் பேட்டிங் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோனு ப்ளூடூத்து எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி கேம் விளாண்டு காசு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத. இதில் வந்து நீங்கள் 2 கேம் வச்சு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நான் அதிகமாக விளாட்றது ஒரே ஒரு கேம் மட்டும்தான், கிரிக்கெட் குண்டா அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, அது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிக்கெட் குண்டான்னு போட்டு கிளிக் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கிரிக்கெட் விளாண்டு தான் நீங்கள் காசு ஏர்ன் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த கேம் மட்டும் விளாடுங்க, நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ அவங்க பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க, 125 பிளேயர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா, 2-4 கிலோ வந்தால் நீங்கள் உங்களுக்கு 13 ரூபா அப்படி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்கள் கஷ்டம்தான். இப்போ நம்ம வந்து 10 பேத்துக்கு விளாடணும், 5 பேத்துக்கு விளாடணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் பிளேயர்ஸை செட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம்.
நீங்கள் ஸ்டார்டிங்கில் வராமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணி தான் ஆவீங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் வின் பண்ணி தான் ஆகணும். அதாவது நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அப்படி சொல்கிறேன் நான். இந்த கேம் விளாடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. வின் பண்ணி காசை உடனே ஆட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரோக்கன் கட்டி விளாடுங்க, அப்புறமா போகப்போவா நீங்கள் மணியை செலவு பண்ணி விளாடுங்க, அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் பேக் வந்துடுங்க, இன்னொரு கேம் சொல்கிறேன், அதையும் விளாடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டில் சுட்டுன்ருக்கு, இந்த கேம் வச்சு நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அந்த கேம் விளாடுங்க, இது விளாடுங்க, ரெண்டுமே ஈஸியான கேம் தான். இந்த ரெண்டு கேம் கன்ஃபார்ம் விளாடுங்க. எனக்கு இந்த ரெண்டு கேம் வேணாம், எனக்கு என்ன வேறு கேம் விளாடணும்னா, நீங்கள் கீழே அதிகமாக கேம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி விளாண்டு பாருங்கள், நீங்கள் அதே மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் அதிகமாக கேம் போடுங்க. இந்த ரெண்டு மட்டும் பண்ணே போது நீங்கள் அதிகமாக பணம் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தந்திருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.